கான்ஃபிடென்ட் வந்து எனக்கே தெரியுது இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்குன்னு. என்ட்ரியில் ஜாயின் பண்ணுறக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூவில் போய் பர்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப லேகிங்காக இருக்கும். என்னோடய பேர் சதீஷ் குமார், நான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன், 2020 பாஸ் அவுட். என்னோடய ஆம்பிஷன் வந்து கிரிக்கெட் பிளேயர் ஆகணுங்கிறது தான் என்னோடய ஆம்பிஷன். நான் அப்போது டிவிஷன் ஃபர்ஸ்ட் டிவிஷன் செகண்ட் டிவிஷன் விளையாடிட்டு இருந்தேன். அந்த டைமில் 2020 வந்து கோவிட் டைம், ஃபேமிலி இன்கம் வந்து ரொம்ப டேமேஜ் ஆச்சு. அப்போ நான் வேலைக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன். ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நிறைய பேர் சஜஷன் கேட்டேன். அப்போ என்னோட ரூம்மேட்ஸ் வந்து சிஎஸ் பேக்ரவுண்ட் இருக்கவங்க, அவங்க ஆல்ரெடி ஐடியில் நல்ல பேக்கேஜுக்கு பிளேஸ் ஆயிருந்தாங்க. நீ ஐடியில் ட்ரை பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நான் என்ன ஐடி பேக்ரவுண்டாக இருந்தாலும் பரவாயில்ல, ஐடிக்கு போகலாம் அப்படின்னு முடிவு எடுத்து, சரி நம்ம லேர்ன் பண்ணலாம், லேர்ன் பண்ணிட்டு நம்ம கரியரை நல்லா டெவலப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு இருந்தேன். அப்போது நான் சர்ச் பண்ணும்போது எனக்கு சஜஷனில் வந்தது என்ட்ரி வந்து சஜஷன் பண்ணாங்க. ஆன்லைன் தான், பட் ஆஃப்லைன் மாதிரி அவர் வந்து எங்களுக்கு அப்ரோச் பண்ணார். ரொம்ப நல்லாவே சொல்லிக் கொடுத்தாரு. கோடிங்கில் சம்டைம்ஸ் எனக்கு நிறையா லேக் இருக்கும். எப்படின்னா சில ப்ரோக்ராம்ஸ் ரொம்பவே வந்து டஃப்பாக இருக்கும், இதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாது. அப்படிங்கும்போது எந்த டைம் கிட்ட ஒரு ஒவ்வொரு நாளும் வந்து நைட்டு ஒரு 11 PM அந்த டைமில் அங்கே வந்து மென்ட்ரார் அப்ரோச் பண்ணியிருக்கோம். என்ட்ரி ஆப்பாக இருக்கட்டும், ஆப்பில் லேர்ன் சொல்லிக் கொடுக்குறவங்களாக இருக்கட்டும், கியூஏ செஷனாக இருக்கட்டும், எல்லாமே நல்லா சொல்லி இது பண்ணி கொடுத்தாங்க. இப்போ ஒரு ஆஃப்லைன் இன்ஸ்டியூஷன் அப்படிங்கும்போது நம்ம அந்த இடத்துக்கு போய் நம்ம லேர்ன் பண்ண வேண்டிய இது இருக்கும். பட் ஆன்லைன் அப்படிங்கும்போது நம்ம நினச்ச நேரம் வந்து அதை லேர்ன் பண்ண முடியும். ஸோ இப்போ எல்லாம் முடிச்சு நல்லா லேர்ன் பண்ணி நல்லா ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் ரெண்டுமே வந்து லேர்ன் பண்ணி இப்போ கொஞ்சம் எனக்கு நல்ல கான்ஃபிடென்ட்டாகவே இருக்கேன். என்னால் தனியாக வந்து சர்வே பண்ண முடியும் அப்படிங்கிற கான்ஃபிடென்ஸ் எனக்கு இருக்குது. என்ட்ரியில் ஜாயின் பண்ணுறக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூவில் போய் பர்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப லேகிங்காக இருக்கும். இப்போது ஒரு 2-3 இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டேன். மற்ற பிஃபோர் என்ட்ரிக்கு இப்போது நான் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறேன்.